சாப்டர் 8 பார்க்க போகிறோம், டிவோஷனல் பாத்ஸ் டு த டிவைன். இப்போ வந்து பீப்புள்ஸ் வந்து நிறையா பிரார்த்தனைகள் பண்ணுறத நம்ம பார்த்துருப்போம், பாட்டு பாடுறத பார்த்துருப்போம், கோவில்களில் கீர்த்தனைகள் பாடுறது. கவாலிஸ்னால் முஸ்லீம்ஸ் வந்து பாடுற அந்த கீர்த்தனைகளை தான் கவாலிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் வந்து கடவுளோட பேரை தங்களோட மனசுக்குள்ளே முணுமுணுக்கிறத பார்த்துருப்போம். சில பேர் கண்ணீரோட போவாங்க. அதெல்லாம் எதனால்னா கடவுள் மேலே உள்ள பக்தி அன்பு. அதனால் இதனால் என்னென்னா பக்தி அன்பு சூஃபி மூமெண்ட் வந்து 8th century உருவாகுது. பக்தினா ஹிந்துஸோட ஆன்மீக புரட்சி, சூஃபி மூமெண்ட்ஸ்னால் முஸ்லீம்ஸோட ஆன்மீக புரட்சி. இப்போ ஐடியாஸ் ஆஃப் சுப்ரீம் காட், எல்லாத்துக்கும் மேலான கடவுள், இதை பற்றின எண்ணங்கள் வந்து எப்படி மக்களுக்கு மத்தியில் உருவாச்சு அப்படின்றத பார்க்க போகிறோம். நிறையா ராஜ்யங்கள் உருவாச்சு. அப்போ நிறையா பீப்புள்ஸ் வந்து என்னென்னா தங்களுக்குன்ற ஒரு கடவுளை வந்து வழிபட்டுட்டு வந்தாங்க. இப்போ நகரங்கள், வணிகம் மற்றும் ராஜ்யங்கள்லாம் உருவாகும்போது மக்களுக்குள்ள நிறையா எண்ணங்கள் வந்து உருவாச்சு. அந்த எண்ணங்கள் என்னன்னு பார்த்தோன்னா லிவிங் திங்ஸு, உயிருள்ள பொருட்களுக்கு எல்லாத்துக்குமே நிறையா பிறவிகள் வந்து இருக்குது. நம்ம செய்கிற நன்மை தீமையை பொறுத்து அந்த பிறவிகள் வந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்றத சொன்னாங்க. இதை எல்லா மனுஷங்களும் வந்து என்னென்னா அசப் பண்ணிக்கலை. சில பேர் என்னென்னா சொன்னாங்கன்னா ஹியூமன் பீயிங்ஸ் வந்து பிறப்பினால் எல்லாருமே சமம் இல்லை, அவங்க வந்து ஹை காஸ்டில் இருந்தாங்கன்னா அவங்க வந்து ஒரு சமூக அந்தஸ்தை பெறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. இது அந்த சமகாலத்தில் இருந்த மக்களோட படிக்கிற புத்தகங்கள்லையும் இடம்பெற்றிருக்கு. இதனால் நிறையா பீப்புள்ஸ் வந்து என்னென்னா அவங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கலை. ஏன்னா சோஷியல் ஆர்டர்ஸில் அவங்கள வந்து ரொம்ப மட்டமாக நடத்துகிறனால அவங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கலை. அதனால் அவங்க புத்த மதத்தையும் சைன மதத்தையும் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து வந்து மறுபிறவி அதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கள, அதெல்லாம் தங்களோட பர்சனல் எஃபர்ட் மூலமாக வெளியே வந்துடலாம் அப்படின்றதையும் அவங்க நினைக்கிறாங்க. சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா கடவுளுக்கும் நம்மளுக்கும் உள்ள பக்தியை வந்து எப்படி வெளிப்படுத்துகிறோமோ அது மூலமாக என்னென்னா நம்ம வந்து முக்தி அடையலாம் அப்படின்றத நினைக்கிறாங்க. இதெல்லாம் என்னென்னா கடவுள்கிட்ட எப்படி கடவுள் வந்து எல்லார் மேலேயும் அன்பாக தான் இருக்காங்க, எப்படி கடவுள் மேலே பக்தியாக இருக்கிறது அப்படின்றதெல்லாம் பகவத்கீதாவில் குறிப்பிட்டிருக்கு. இப்போ சிவா விஷ்ணு துர்கா இவங்கள தான் எல்லாத்துக்கும் மேலான கடவுளாக வந்து பார்க்குறாங்க. இப்போ மக்கள் வந்து அவங்கவுங்க வந்து ஓனாக வந்து அவங்களுக்குள்ள ஒரு கடவுளை வந்து வழிபட்டிருப்பாங்க. அதை வந்து என்னென்னா விஷ்ணு சிவா துர்காவோட என்னென்னா ஒப்பிடுறாங்க. அடுத்து வந்து புராண கதைகளை அவங்களோட லோக்கலில் நடந்திருக்குள்ள அந்த கதைகளோட ஒப்பிட்டு அவங்க வந்து கடவுளை வந்து வழிபடுறாங்க. இப்போ புராணங்களில் வந்து என்னென்னா கடவுளை எப்படி வழிபடணுன்ற முறை இருக்குது. அதில் வந்து என்னென்னா கடவுள் வந்து காஸ்ட் எதுவுமே பார்க்காம அருள் புரிகிறாரு அப்படின்றது வந்து அதில் வந்து குறிப்பிட்டு இருக்குது. இதில் வந்து என்னென்னா புத்திஸ்ட்டும் சைனீஸும் கூட இந்த ஐடியாஸை வந்து பிலீவ் பண்ணுறாங்க, நம்பிக்கை வைக்கிறாங்க. ஏன்னா இவங்க வந்து காஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்களே, அப்போ வந்து காஸ்ட் டிஃப்ரென்ஸ் இல்லாமல் கடவுள் வந்து எல்லார் மேலேயுமே அன்பாக இருக்கார், எல்லாருக்கும் கருணை பொழிகிறாரு அப்படின்றத அவங்க வந்து ஏற்றுக்கிறாங்க. இப்போ நிறையா கைண்ட் ஆஃப் பக்தி மூமெண்ட்ஸ் வந்து சவுத் இந்தியாவில் வந்து எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்க்க போகிறோம். இதில் வந்து நயனாஸ் அண்ட் ஆல்பாஸை பற்றி பார்க்க போகிறோம். 7th to 9th centuries வந்து நயனாஸ் அண்ட் ஆல்பாஸ், நயனாஸ்னால் லார்டு சிவா மேலே பக்தியாக இருக்கவங்க, விஷ்ணு மேலே பக்தியாக இருக்கவங்கள ஆல்பாஸ் அப்படின்னு சொல்கிறோம். இவங்க வந்து ஹை காஸ்ட்டை சேர்ந்தவங்களும் இல்லை, அன்டச்சபிள்னு சொல்லக்கூடிய புலையர் பாணர் அந்த காஸ்ட்டை சேர்ந்தவங்களும் இருக்காங்க. இவங்க வந்து என்னென்னா தீவிரமாக சிவா விஷ்ணு அவங்க மேலே என்னென்னா பக்தியாக இருக்காங்க. அப்போ தான் நம்ம வந்து முக்தி அடைய முடியும், ரட்சிப்பு பெற முடியும் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. அடுத்து வந்து இவங்க சொல்கிற கதைகள் எல்லாமே என்னென்னா சங்கம் லிட்ரேச்சரில் இருந்து என்னென்னா அன்பு வீரம் இதெல்லாம் எடுத்து பக்தியோட சேர்த்து பாடல்களை வந்து நிறையா பாடுறாங்க. நயனாஸும் ஆழ்வாஸும் நிறைய நிறையா பிளேஸ்க்கு போய் புனித
இடத்துக்கு போய் சன்னதிக்கு போய் அங்கே வந்து என்னென்னா பாடல்கள்லாம் பாடி மக்களுக்கு கடவுளனை பற்றின விஷயங்களை எடுத்து சொல்கிறாங்க. இப்போ நாயனாஸ் அண்ட் ஆல்வாஸ் மொத்தம் 63 நாயனாஸ் இருக்காங்க. இவங்க எல்லாமே டிஃப்ரெண்ட் காஸ்ட்டை சேர்ந்தவங்க தான், ஹை காஸ்ட்டை மட்டும் சேர்ந்தவங்க இல்லை. அன்டச்சபிள்னு சொல்லக்கூடிய பாட்டர்ஸ், பாட்டர்ஸ்னா பானர்ஸ், பானை செய்கிறவங்கள பானர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஃபார்மர், விவசாயிகள், வேட்டையாடுறவங்க, சோல்ஜர்ஸ், படை வீரர்கள், பிராமணர்ஸ், தலைவர்கள், அந்த லோக்கலில் இருப்பாங்களே சீஃப்ஸ், அவங்க கூட என்னென்னா நாயனாஸாக இருக்காங்க. இப்போ நல்லா தெரிஞ்ச ஃபேமஸான நாயனாஸ் பார்த்தோன்னா அப்பர், சம்பந்தர், சுந்தரர், மாணிக்க வாசகர், இவங்களோட பாடல்கள் தான் தேவாரம் அண்டு திருவாசகமாக இருக்குது. ஆழ்வார்களில் பார்த்தோன்னா 12 ஆழ்வார், அதே மாதிரி இவங்களும் வேறு வேறு பேக்ரவுண்டில் இருந்து வந்தவங்க தான். இவங்களில் ரொம்ப ஃபேமஸான ஆழ்வார்ஸ் பார்த்தோன்னா பெரியாழ்வார், அவங்களோட மகள் வந்து ஆண்டாள், திருத்தொண்டர்பொழி ஆழ்வார் நம் ஆழ்வார். இவங்களோட பாடல்கள் வந்து திவ்ய பிரபந்தத்தில் இருக்குது. அடுத்து 10th அண்டு 12th செஞ்சுரியில் சோழாஸ் அண்டு பாண்டியாஸ் வந்து நிறையா கோவில்கள் வந்து கட்டுறாங்க. இது எதுக்கு கட்டுறாங்கன்னா பக்தி ட்ரெடிஷன் டெம்பிள்ஸ், இது ரெண்டுக்கும் நடுவில் கனெக்ஷன் உண்டு பண்ணுறதுக்காண்டி. இப்போ கோவிலுக்கும் வர்றாங்க, அப்போ வந்து பக்தியோடு அவங்க சாமி கும்பிட்றாங்க. அப்போ பக்தியும் கோவில் ஒர்க்ஷிப்பும் என்னென்னா இன்க்ரீஸ் ஆகுது, ஒரு ஸ்ட்ரென்தன் ஆகுது அப்படின்றதுக்காண்டி நிறையா கோவில்களை கட்டுறாங்க. இந்த டைம் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நிறையா போயம்ஸ் எழுதுகிறாங்க. ஹாஜியோகிராஃபிஸ், ஹாஜியோகிராஃபிஸ்னால் துறவிகளோட வாழ்க்கை வரலாறு, அதை வந்து எழுதுகிறாங்க. பயோகிராஃபிஸ் ஆஃப் யாரோட அந்த ஜெயின்ஸ் துறவிகள் யார்னு பார்த்தோன்னா ஆழ்வார்ஸ் அண்டு நாயனாஸோட வாழ்க்கை வரலாற்றை வந்து இவங்க எழுதுகிறாங்க. அடுத்து பிலாசபி அண்டு பக்தி, சங்கரா இவர் பார்த்தோன்னா ஒரு தத்துவ ஞானி, 8th செஞ்சுரிஸில் கேரளாவில் பிறந்தவர். இவர் வந்து அத்வைதா அப்படின்ற ஒரு கோட்பாடை சொல்கிறாரு. இவர் என்னன்னு சொல்கிறாருன்னா எல்லா ஆத்மாக்களுமே சமம், சுப்ரீம் காட் அப்படின்றது ஒரு அல்டிமேட் ரியாலிட்டி இருக்குது, ஒரு ஒரு பரம்பொருள் இருக்குது. அந்த பரம்பொருளை இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா பிராமன் அப்படின்னு சொல்கிறார். அந்த பரம்பொருளை வந்து பிராமன்னு சொல்கிறார். இந்த உலகம் எல்லாமே ஒரு மாயை அப்படின்னு சொல்கிறார். இவர் வந்து துறவரத்தை வந்து வலியுறுத்துறாரு. அடுத்து வந்து நம்ம வந்து அந்த பிராமன் உன்னத பொருளை அடையணும்னா நம்மளுக்கு அந்த அடையணும்னா அந்த பாதையில் போகிற நாலேஜ் வேணும். அப்போ தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும்னா அந்த முக்தி அடைய முடியும் அப்படின்றத வந்து சொல்கிறாரு. அடுத்து ராமானுஜா, ராமானுஜா வந்து தமிழ்நாட்டில் பிறக்கிறாரு, 11th செஞ்சுரியில் தமிழ்நாட்டில் பிறக்கிறாரு. இவர் வந்து ஆழ்வார்களோட கொள்கைகளை வந்து பின்பற்றுறாரு. இவர் வந்து விஷ்ணுவோட பக்தராக இருக்கார். நான் மற்றவங்களுக்கெல்லாம் என்ன சொல்கிறாருன்னா விஷ்ணுவை வந்து நீங்கள் வந்து வழிபடுறனால பேரின்பத்தை வந்து அடைய முடியும் அப்படின்றத சொல்கிறாரு. இவரோட கோட்பாடு என்னென்னா விஸ்வ வைதா. இது வந்து என்னென்னா ஒரு சோல் வந்து என்னென்னா சுப்ரீம் காடை வந்து அடையும் போது தனித்துவமாக நிற்குது அப்படின்றத வந்து சொல்கிறாரு. இந்த ராமானுஜரோட கோட்பாடு வந்து நார்த் இந்தியா ஃபுல்லாமே பரவி அங்கே ஒரு பக்தி மூமெண்ட்ஸ் வந்து இன்ஸ்பயர் ஆகுது. அடுத்து பாசவண்ணா வீர சைவிசம். இப்போ பாசவண்ணாஸோட பார்த்தோன்னா இப்போ தமிழ்நாட்டு பக்தி மூமெண்ட் டெம்பிள் ஒர்க்ஷிப்ஸை பற்றி பார்த்தோம். இது வந்து என்னென்னா பாசவண்ணா வந்து கர்நாடகாவில் வந்து தொடங்குது வீர சைவ மூமெண்ட். இவருக்கு பாசவனாவுக்கு கீழே இருக்கவங்க வந்து அல்லமா பிரபு அண்டு அக்கமகாதேவி. இந்த வீர சைவிசம் என்ன சொல்கிறாங்கன்னா எல்லா ஹியூமன்ஸுமே ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாசவனா அப்படின்றவர் ஒரு பிராமணன், அவர் வந்து இந்த பிராமட்டிக்கல் ஐடியாஸ்க்கு எகெயின்ஸ்டாக இருக்கார், அந்த காஸ்ட் சிஸ்டம்ஸ்லாம் எகெயின்ஸ்டாக இருக்கார். உமன்ஸை வந்து எப்படி ட்ரீட் பண்ணணும், அவங்களுக்கும் ஒரு சம உரிமை கொடுக்கணும் அப்படின்றத அவர் வந்து சொல்கிறார். அடுத்து வந்து இவர் வந்து மனித உருவ வழிபாடு, கடவுள் வந்து மனித உருவில் வழிபடுறாங்கள்ல அதுக்கு எகெயின்ஸ்டாக வந்து இருக்கார். அடுத்து த ஜெயின்ஸ் ஆஃப் மகாராஷ்டிரா, மகாராஷ்டிராவில் இருக்க ஜெயின்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ 13th to 17th செஞ்சுரிஸில் நிறையா
மகாராஷ்டிராவில் ஜெயின் போயட்ஸ் துறவிகள் வந்து இருந்தாங்க. அவங்க வந்து மக்களுக்கு வந்து இன்ஸ்பயர் பண்ணுறதுக்காண்டி சிம்பிள் மராத்தி லாங்குவேஜில் பாடல்களை வந்து பாடினாங்க. அதில் வந்து இம்பார்ட்டண்டான பர்சன் பார்த்தோன்னா ஞானேஸ்வர், நாம்தேவ், ஏக்நாத், துக்காரம், அடுத்து விமன்ஸ் பார்த்தோன்னா சக்குபாய், அடுத்து வந்து சொக்கமேலாவோட ஃபேமிலிஸ். அவங்க வந்து என்னென்னா சொக்கமேலா வந்து மாஹர் காஸ்ட், அதை வந்து அன்டச்சபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து இவங்களோட பக்தி வந்து என்னென்னா விஷ்ணுவை ஃபோக்கஸ் பண்ணி தான் இருந்துச்சு. வித்தாலா டெம்பிள் இது வந்து பந்தர்பூரில் இருக்குது. இங்கே இருந்து தான் இவங்களோட அந்த இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அவங்களோட கருத்துக்களை சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்த கோவிலில் இருந்து. இவங்க வந்து விஷ்ணுவை தான் வழிபடுறாங்க. இவங்களோட கருத்து எல்லாமே கடவுள் வந்து நம்மளோட இருதயத்தில் தான் இருக்கார் அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்து இந்த ஜெயன் போயட்ஸ் வந்து என்னென்னா எல்லா சடங்கு சம்பிரதாயங்கள் இதை வந்து தடுக்கிறாங்க. தன்னை வந்து பக்திமானாக வெளியே காட்டிக்கிடுவாங்கள்ல, அதை வந்து அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க. காஸ்ட் சிஸ்டம் வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தோன்னா துறவரம் போகிறதையுமே இவங்க வந்து பிடிக்கலை. அவங்க வந்து அதை வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க வந்து நீங்கள் வந்து ஃபேமிலிஸோடு இருக்கணும், மற்றவங்க மாதிரியே நீங்களும் சம்பாதிச்சு உங்களோட வாழ்வாதாரத்தை நீங்கள் வந்து மேம்படுத்திக்கிறணும், மற்றவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து உதவி செய்யணும், ஒரு மனிதாபிமானத்தோட வந்து நடந்துக்கணும், அடுத்தவங்களோட வழியை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. ஃபேமஸ் குஜராத்தி ஜெயிண்ட்டு நர்சிப் மேக்தா என்ன சொல்கிறாருன்னா வைஷ்ணவாஸ் வந்து மற்றவங்களோட வழிகளை வந்து புரிஞ்சுக்குவாங்க அப்படின்றத வந்து அவர் வந்து சொல்கிறாரு. அடுத்து நம்ம பார்த்தோன்னா நாற்பத்தி சித்தாஸ் அண்டு யோகிஸ். இப்போ நிறையா ரிலீஜியஸ் குரூப்ஸ் வந்து இந்த டைமில் எமர்ஜஸ் ஆகுது. இப்போ வந்து என்னென்னா மற்ற ஏற்கனவே இருக்க ரிலீஜியஸ் ட்ரெடிஷன்ஸை வந்து இவங்க என்னென்னா க்ரிட்டிசைஸ் பண்ணி பேசுகிறாங்க. நாற்பத்தா சித்தாராஸ் அண்டு யோகிஸ் இவங்க என்னென்னா ஒரு லாஜிக்கல் ஆர்கியூமெண்ட்டை முன்னாடி வைக்கிறாங்க. இந்த மாதிரி ஏன் பண்ணுறீங்க, இதான ப்ராக்டிக்கலாக யோசிங்க அப்படின்ற மாதிரியானதை சொல்கிறாங்க. இவங்க வந்து துறவரத்தை வந்து வலியுறுத்துகிறாங்க. முக்தி அடையணும்னா நீங்கள் வந்து அந்த அல்டிமேட் ரியாலிட்டி அதை வந்து நீங்கள் அட்டைன் பண்ணணும் அப்படின்னா, அதை ரியலைஸ் பண்ணணும் அப்படின்னா உங்கள் மைண்டை வந்து ட்ரெயின் பண்ணணும். என்னென்னா யோகாசனா, ப்ரீத்திங் எக்ஸசைஸ், மெடிடேஷன்ஸ் மூலமாக நீங்கள் வந்து உங்கள் மைண்டை வந்து ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது வந்து லோ காஸ்ட் குரூப்ஸுக்கு நடுவில் ரொம்ப பாப்புலராக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நார்த் இந்தியாவில் இது ரொம்ப பாப்புலராக ஆயிட்டு இருக்குது. இஸ்லாம் அண்டு சூஃபிசம். இப்போ சூஃபிசம்னு பார்த்தோன்னா ஆன்மீகம், முஸ்லீம்ஸோட ஆன்மீகத்தை பற்றி பார்க்குறோம். இங்கே வந்து என்னென்னா தன்னை வந்து ரொம்ப பக்திமானாக காமிச்சுக்கிறத வந்து இவங்க வந்து என்னென்னா ரிஜெக்ட் பண்ணுறாங்க. கடவுள் வந்து ஒருத்தவர் தான் அப்படின்றத இவங்க வந்து வலியுறுத்துகிறாங்க. கடவுள் மேலே அன்பாகவும் பக்தியாகவும் இருக்கணும், மற்றவங்க மேலே இரக்கம் காட்டணும், மற்ற மனுஷங்க மேலே இரக்கம் காட்டணும் அப்படின்றத சொல்கிறாங்க. கடவுள் வந்து ஒன்று தான் அப்படின்றத இவங்க ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத சொல்கிறாங்க. 8th and 9th centuries என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஹோலி லா, அதை வந்து என்ன ஹோலி லா, அதை வந்து ஷாரியட் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களோட ஹோலி லாஸை. அடுத்து தியாலஜி ஆஃப் இஸ்லாம், இஸ்லாமை பற்றின படிக்கிற என்னென்னா அவங்களோட கோட்பாடுகளை பற்றி படிக்கிறத வந்து அந்த அப்போ வந்து அது வந்து டெவலப் ஆகிட்டே இருக்குது. 8th and 9th centuries இஸ்லாம்ஸை பற்றி படிக்கிறதும் அடுத்து அந்த ஹோலி லா அவங்களோட புனித சட்டத்தை பற்றி படிக்கிறதும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அடுத்து வந்து நம்ம பார்த்தோன்னா சூஃபீஸ் வந்து என்னென்னா கடவுள் மேலே ரொம்ப பக்தியாக இருக்கணும் அப்படின்றத வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்து வந்து என்னென்னா சடங்கு சம்பிரதாயங்கள், அடுத்து வந்து முஸ்லீம் ஸ்காலர்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு வந்து இந்த பணம் கொடுக்கறது அந்த மாதிரியான விஷயங்களையெல்லாம் அவங்க வந்து வெறுக்கிறாங்க. செயின் போயட்ஸ் வந்து சூஃபீஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கள எண்ணங்களை வந்து என்னென்னா போயம்ஸ் மூலமாக, பாடல்கள் மூலமாக தெரிவிக்கிறாங்க. இதில் பார்த்தோன்னா கதைகள், நீதி கதைகள் இதெல்லாம் இருக்குது. அடுத்து பார்த்தோன்னா கிரேட் சூஃபீஸ் பார்த்தோன்னா சென்ட்ரல் ஏசியாவில் இருக்க சூஃபீஸ் வந்து பார்த்தோன்னா கசாலி, ரூமி அண்டு ஜடி. இவங்க நாற்பத்தி சித்தாஸ் யோகிஸ் மாதிரியே
நீங்கள் வந்து அந்த டிஃப்ரெண்ட் வேவை, அந்த காடை வந்து, சுப்ரீம் காடை வந்து அச்சீவ் பண்ணணும்னா நீங்கள் ஒரு மாற்று வழியில் யோசிக்கணும். அதுக்கு வந்து உங்கள் மைண்டை வந்து ட்ரெயின் பண்ணணும் அப்படின்றாங்க. அது எந்தெந்த மாதிரியான ட்ரெயினிங்னா, ஜிகீர் அப்படின்னா ஒரு என்னென்னா ஒரு மந்திர மாதிரியான விஷயங்களை வந்து சொல்கிறது, கண்டெம்ப்ளேஷன்னா ஆழ்ந்த சிந்தனை, ஒரு பூவோ ஒரு ஒரு பொருளோ அதை பற்றின ஒரு ஆழ்ந்த சிந்தனையில் போகிறது, ஜமானா சிங்கிங் பாடல்கள், மற்ற ராக்ஸ்னா ராக்ஸ் வந்து டான்சிங், இது மூலமாக பேரபிள்ஸ்னால் நீதி கதைகள், இது மூலமாகலாம் வந்து நம்ம வந்து அந்த கடவுளை வந்து பிரார்த்தனை செய்ய முடியும், அந்த கடவுளை வந்து நம்மளால் உணர முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க. இதை யார் வந்து கைட் பண்ணுவாங்கன்னா மாஸ்டர்ஸ், அவங்கள வந்து பிர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சில்சிலாஸ் வந்து யார்னா, அவங்க வந்து சூஃபி டீச்சர்ஸ், அந்த வம்சாவெளி வர்றவங்க தான் சிசிலாஸ் அப்படின்னு சொல்கிறோம். இவங்க தாரிகானா டிஃப்ரெண்ட் மெத்தட், இப்போ ஒருத்தவங்க வந்து அந்த மந்திரம் சொல்கிறதுலையே அப்படி ட்ரெயின் பண்ணாங்கன்னா, அந்த மாஸ்டர்ஸ் வந்து அந்த மாதிரி ட்ரெயின் பண்ணாங்கன்னா, ஒருத்தவங்க டான்ஸ் சொல்லி பாட்டு பாடுறது அந்த மாதிரி ட்ரெயின் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு மெத்தடை தான் என்ன சொல்கிறாங்கன்னா தாரிகா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸை அந்த மாஸ்டர்ஸ் பிரிஸ் வந்து ஃபாலோ பண்ணாங்க. இப்போ லார்ஜ் நம்பர் ஆஃப் சூஃபீஸ் வந்து சென்ட்ரல் ஏசியாவில் இருந்து வந்து இந்தியாவில், அதான் ஹிந்துஸ்தானில் 11th சென்ச்சுரிஸில் வந்து செட்டில் ஆனாங்க. இதனால் நிறையா சூஃபி சென்டர்ஸ் வந்து இந்திய துணைக்கண்டத்தில் வந்து உருவாகுது. இப்போ சில்சிலாஸ் பார்த்தோம், அதில் வந்து கிறிஸ்டி சில்சிலா, இது வந்து மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல்ஸ் ஆர்டர்ஸாக இருந்திருக்கு, ரொம்ப ஆதிக்கம் நிறைந்த இவங்களாம் இருந்திருக்காங்க. இந்த ஜீனாலஜி, இந்த வம்சாவெளி வந்தவங்க நிறையா டீச்சர்ஸ் இருந்திருக்காங்க. அதில் பார்த்தோன்னா க்வஜா முதீன், கிறிஸ்டி ஆஃப் அஜ்மீர், குத்புதீன் பகிதார் காக்கி ஆஃப் டெல்லி, பாபா ஃபரித் ஆஃப் பஞ்சாப், க்வாஜா நிசாமுதீன் அவுலியா ஆஃப் டெல்லி, அண்டு பந்தனாவாஸ் கிசுதாராஸ் ஆஃப் கார்பர்கா. இந்த டீச்சர்ஸ்லாம் இருந்திருக்காங்க. அடுத்து பார்த்தோன்னா சூஃபி மாஸ்டர்ஸ், இந்த சூஃபி மாஸ்டர்ஸ் வந்து அசம்பிளிஸ் கூட்டம் எங்கே கூடுவாங்கன்னா ஹாஸ்பைசஸ் ஆர் கன்காக்ஸ், இங்கே வந்து என்னென்னா கூட்டம் கூடுவாங்க. ஹாஸ்பைசஸ்னா ரிசர்வ்ஸ் ஃபார் ட்ராவலர்ஸ், எக்ஸ்பெஷலி ஃபார் ரிலீஜியஸ் ஆர்டர்ஸ், ட்ராவலர்ஸ் வந்து இருக்கிற இடம், அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஹாஸ்பைசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து அங்கே வந்து கூடுற மெம்பர்ஸ் எல்லாம் ராயல் ஃபேமிலியாக இருப்பாங்க, உயர்குடி மக்களாக இருப்பாங்க, நார்மல் பீப்புள்ஸ் எல்லாமே அந்த கண்டகாஸில் வந்து கூடுறாங்க. அங்கே வந்து ஸ்பிரிச்சுவல் மேட்டர்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அடுத்து வந்து உலகத்தில் உள்ள பிரச்சனைகளுக்கெல்லாம் எப்படி தீர்வு கொண்டு வர்றது, அடுத்து அவங்களோட மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காண்டி பக்தி பாடல்கள், டான்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அங்கே வந்து நடக்கும். அடுத்து வந்து பீப்புள்ஸ் வந்து என்ன பண்ணாங்க நினச்சாங்கன்னா, சூஃபி மாஸ்டர்ஸ்க்கு வந்து நிறைய பவர்ஸ் இருக்குது, அதனால் அவங்க வந்து நம்ம உடம்பில் வர்ற பிரச்சனைகள், மனநோய்கள் எல்லாத்தையுமே அவங்களால தீர்க்க முடியும் அப்படின்னு நினச்சாங்க. அதனால் அந்த டோம் தர்காவுக்கு வந்து என்னென்னா, மற்ற மதத்தை சேர்ந்தவங்களையும் மற்ற நம்பிக்கையை சேர்ந்த மக்களும் ஆயிரக்கணக்கில் அங்கே வந்து வர ஆரம்பித்தாங்க. அடுத்து பார்த்தோன்னா நியூ ரிலீஜியஸ் டெவலப்மெண்ட்ஸ் இன் நார்த் இந்தியா, நார்த் இந்தியாவில் நியூ ரிலீஜியன்ஸ் வந்து எப்படி டெவலப் ஆச்சு அப்படின்றத பார்க்குறோம். 13th சென்ச்சுரிஸ்க்கு அப்புறமா பக்தி மூமெண்ட் வந்து நார்த் இந்தியாவில் வந்து டெவலப் ஆகிருக்கு. அப்போ வந்து இஸ்லாம், பிராமண்டிக்கல் ஹிந்துசியம், சூஃபிசியம்ஸ், இந்த மாதிரி பக்தி மூமெண்ட், அடுத்து வந்து நாத்பஸ், சித்தாஸ், யோகிஸ், இதெல்லாம் ஒன்றோட ஒன்று கம்பேர் பண்ணுறாங்க. அப்போ வந்து பார்க்கும்போது நிறையா நம்ம பார்க்குறோம், டவுன்ஸ் வந்து உருவாச்சு, நிறையா ராஜ்யங்கள் உருவாச்சு, அப்போ பீப்புள்ஸ் எல்லாருமே புதிய புதிய ப்ரொஃபஷன்ஸ் வந்து க்ரியேட் ஆச்சு. இதில் பார்த்தோன்னா கிராஃப்ட் பர்சன்ஸ், கலைப்பொருள் செய்கிறவங்க, வியாபாரிங்க, விவசாயம் செய்கிறவங்க, இவங்க எல்லாருமே என்னென்னா, அவங்க கூட்டம் கூட்டமாக கூடி அந்த துறவிகள் சொல்கிறத வந்து கேட்குறாங்க. அவங்களுக்கு பிடிச்சிருக்கும்போது அந்த ஐடியாஸை வந்து மற்றவங்களுக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. இதில் காபீர், பாபா குருநானக் எல்லாருமே ஆர்த்தடாக்ஸ் ரிலீஜியன்ஸு, அந்த மரபு வழி ரிலீஜியன்ஸை வந்து என்னென்னா ரிஜெக்ட் பண்ணுறாங்க. துளசிதாஸ் சுர்தாஸ் வந்து அந்த ஏற்கனவே இருக்க அந்த
மரபு வழியை வந்து ஏற்றுக்கிறாங்க, அதை மற்ற மக்களுக்கும் தெரியப்படுத்துகிறாங்க. இப்போ வந்து துளசிதாஸ் வந்து கடவுள் வந்து ராமா ஃபார்மில் இருக்கார், அவர் வந்து எதை எழுதுறாருனா ராமச்சரித்திர மனாசை வந்து எழுதுறாரு. அவதி, அவதின்றது உத்தரப்பிரதேஷ் ஈஸ்டர்ன் உத்தரப்பிரதேசில் பேசுகிற ஒரு லாங்குவேஜ், அந்த லாங்குவேஜில் எழுதுறார். இது மூலமாக அவரோட பக்தியும் லிட்ரரி ஒர்க்கும் இலக்கிய வளமும் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அடுத்து சுர்தாஸ். சுர்தாஸ் வந்து கிருஷ்ணா மேலே அளவு கடிந்த பக்தி உள்ளவர். இவரோட படைப்புகள்லாம் சுர் சகாரா, சுர சராவளி, சாகித்ய லகரி அப்படின்ற இதில் தொகுத்து இருக்குது. அடுத்து பார்த்தோன்னா சமகாலத்தில் வாழ்ந்தவர் சங்கர தேவா, இவர் வந்து அசாமை சேர்ந்தவர். இவர் விஷ்ணு மேலே ரொம்ப பக்தியாக இருக்கார். இவரோட போயம்ஸ் எல்லாமே அசாமீஸ் லாங்குவேஜில் இருக்குது. இவர் வந்து என்னென்னா பிரயாணம் செய்கிறவங்க தங்குற மாதிரியான ஒரு இடம் வந்து செட் பண்ணி அங்கே வந்து என்னென்னா ப்ரேயர் வந்து கண்டக்ட் பண்ணுறாரு. அந்த இடத்த வந்து நம்கர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தோன்னா நிறையா ஜெயின்ஸ் பற்றி பார்க்குறோம். அதில் வந்து தாது தையல், ரவிதாஸ் அண்டு மீராபாய். மீராபாய் வந்து ராஜ்புட் பிரின்சஸ். இவங்க வந்து பார்த்தோன்னா 16th century மேவர் ராயல் ஃபேமிலியில் கல்யாணம் பண்ணுறாங்க. மீராபாய் வந்து ரவிதாஸோட சீடை. இவங்க வந்து என்னென்னா ரவிதாஸ் வந்து என்னென்னா அன்டச்சபிள் காஸ்ட்டை வந்து சேர்ந்தவங்க. மீராபாய் வந்து கிருஷ்ணா மேலே அளவு கடந்த அன்பு வச்சுருக்காங்க. அதனால் அவங்க வந்து பஜனை வந்து பாடுவாங்க. அவங்க வந்து அப்பர் காஸ்ட்டை வந்து சேலஞ்ச் பண்ணுற மாதிரி, அவங்கள கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரியான பாடல்களெல்லாம் பாடிட்டு வராங்க. அதனால் அவங்க ராஜஸ்தான் அண்டு குஜராத்தில் ரொம்ப பாப்புலராகவே இருக்காங்க. இப்போ ஜெயின்ஸ் வந்து என்னென்னா நிறையா ரீஜினல், அவங்க ரீஜினல் இருக்க லாங்குவேஜில் பாடல்கள் வந்து பாடிட்டு வர்றாங்க. இது வந்து என்னென்னா அந்த பாடல்கள் காது மூலமாக கேட்குற பாடல்கள் வந்து ஜெனரேஷன் டு ஜெனரேஷன்ஸ் வந்து பாஸ் ஆகிட்டே வருது. அந்த பாடல்களெல்லாம் யார் பாடுறாங்கன்னா ரொம்ப ஏழ்மையானவங்க, இந்த சோஷியல் டிஃப்ரென்ஸ்னால் ரொம்ப பாதிக்கப்பட்டவங்க, அடுத்து விமன்ஸ், இவங்கெல்லாம் அந்த பாடல்களை பாடுறாங்க. அந்த பாடல்களில் வந்து தாங்களோட அனுபவங்களையும் சேர்த்துக்கிறாங்க, சேர்த்து அந்த பாடல்களை வந்து பாடுறாங்க. அப்படி தான் அந்த பாடல்கள் வந்து ஒவ்வொரு ஜெனரேஷனாக கேட்டு கேட்டு மற்ற மக்கள் வந்து பாடி பாப்புலராக ஆகியிருக்கு. அடுத்து நம்ம பார்த்தோன்னா கபீர். கபீர் வந்து 15th-16th century வாழ்ந்தவர். இவர் வந்து ஒரு முஸ்லீம் ஜுலாஹாஸ், முஸ்லீம் ஜுலாஹாஸ்னால் விவோஸ் அந்த முஸ்லீம் விவோஸை தான் ஜுலாஹாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நெய்யிற விவோஸ் குடும்பத்தை சேர்ந்தவர். இவர் வந்து எங்கே பிறந்தார்னா வாரணாசியில் பிறந்திருக்காரு. இவரோட மொழிகள் வசனங்கள் எல்லாத்தையுமே சாகிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அண்டு பாத்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இவரோட பாடல்கள் எல்லாமே தெருவில் பாடிட்டு வருவாங்கள்ல பஜனை சிங்கர்ஸ், அவங்க வந்து அவரோட மொழிகள் எல்லாம் பாடுறாங்க. இவரோட மொழிகள் எல்லாமே வசனங்கள் எல்லாமே கலெக்ட் பண்ணி குரு கிரந்த் சாஹிப், பஞ்ச்வாணி அண்டு பிஜாக்கில் வந்து இடம்பெற்றிருக்கு. அடுத்து கபீர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோன்னா அவர் எதை டீச் பண்ணுறாரு அப்படின்னா ரிலீஜியஸ் ட்ரெடிஷன்ஸை வந்து அறவே வெறுக்கிறாரு. அந்த சோஷியல் டிஃப்ரென்ஸை மரபு சார்ந்த வழியே இருக்கல அதை வந்து மறவே வெறுக்கிறாரு. அடுத்து பிராமட்டிக்கல் ஹிந்துசம் அண்டு இஸ்லாம்ஸை வந்து என்ன பண்ணுறாருனா அவரோட டீச்சிங் எல்லாமே அதை கேலி செய்கிற மாதிரியான விஷயங்களாக இருக்குது. அடுத்து இந்த காஸ்ட் சிஸ்டம் இது எல்லாமே கேலி செய்கிற விஷயங்களாக இருக்குது. அவர் பேசுகிற லாங்குவேஜ் வந்து ஸ்போக்கன் ஹிந்தி, ஆர்டினரி பீப்புள்ஸுக்கு புரிகிற மாதிரி நார்மலாக பேசக்கூடிய ஹிந்தி லாங்குவேஜில் தான் பேசுகிறாரு. சில நேரம் வந்து கிரிப்டிக்கல் லாங்குவேஜில் அவர் சொல்லக்கூடிய வசனங்கள் இருக்குது. கிரிப்டிக்கல் லாங்குவேஜ்னா ஒரு பொருளை வந்து சொல்லுவார், அதுக்கு வந்து நம்ம அர்த்தம் வந்து புரிஞ்சுக்கிறணும். நார்மலாக பேச மாட்டாங்க, அதுக்கு ஏதாச்சும் ரொம்ப அர்த்தம் வந்து நம்ம டீப்பாக போனால் தான் புரியும். அதனால் அது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருக்கும். கபீர் வந்து என்னென்னா சுப்ரீம் காட், எல்லாத்துக்கும் மேலான கடவுளை தான் வந்து இருக்காது அப்படின்றத நம்பினார். நம்ம வந்து கடவுளை வந்து அடையணும், முக்தி அடையணும், ரட்சிப்பை பெறணும் அப்படின்னா பக்தி மூலமாக மட்டும்தான், கடவுள் மேலே இருக்க அன்பு மூலமாக மட்டும்தான்
நம்ம வந்து அடைய முடியும் அப்படின்றத நம்பினார். கபீரை வந்து ஃபாலோ பண்ணுறவங்க முஸ்லீம்ஸ் அண்டு ஹிந்துஸாகவும் இருந்தாங்க. அடுத்து பாபா குருநானக்கை பற்றி பார்க்க போகிறோம். இந்த பாபா குருநானக் எங்கே பிறந்தாருன்னா தல்வண்டியில் வந்து பிறந்திருக்காரு. இப்போ வந்து அதை வந்து நன்கனா சாஹிப் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து இப்போ பாகிஸ்தானில் இருக்குது. இவர் வந்து ஒரு சென்டர் வந்து கர்த்தார்பூரில் வந்து உருவாக்கியிருக்காரு. இவரோட ஃபாலோவர்ஸ் எல்லாருமே சேர்ந்து என்னென்னா ஒரே கிச்சனில் தான் சமைச்சு சாப்பிடுவாங்க. எந்த ஒரு காஸ்ட் டிஃப்ரென்ஸு அந்த மாதிரி இல்லை. அடுத்த ஜென்டர் இவங்க ஆணு இவங்க பெண்ணு அப்படின்ற டிஃப்ரென்ஸும் இல்லை. அதை வந்து அவங்க சமைச்சு சாப்பிட்ற அந்த காமனான கிச்சனை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா லங்கர் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் புனித இடமாக உருவாக்குனதை பாபா குருநானக் உருவாக்குனதை தர்மசால் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அதை குருவாரா அப்படின்றாங்க. அவர் இறந்ததுக்கு அப்புறமா பாபா குருநானக்கோட வாரிசா வந்து லெக்னாவை வந்து சொல்கிறாரு. அவரோட பேர் அப்புறம் குரு அங்கத் அப்படின்னு மாதிரி இருக்குது. அங்கத்னா அங்கம் அப்படின்ற மாதிரி தமிழ் அர்த்தம். ஏன்னா அவர் வந்து பாபா குருநானக்கோட ஒரு பார்ட் ஒரு அங்கமாக இருந்திருக்காரு அப்படின்ற சொல்கிறார். பாபா அங்கத் வந்து பாபா குருநானக்கோட பாடல்களை வந்து தொகுக்கிறாரு. அதில் வந்து தன்னோட ஓன் வேர்ட்ஸையும் வந்து ஆட் பண்ணுறாரு. ஒரு நியூ ஸ்கிரிப்டை அதில் க்ரியேட் பண்ணுறாரு. அதை வந்து என்ன சொல்கிறாருன்னா குருமுகி அப்படின்னு சொல்கிறாரு. பாபா குருநானக்கோட தன்னோட ஓன் வேர்ட்ஸை ஆட் பண்ணுறாரு. அதை வந்து நியூ ஸ்கிரிப்டாக க்ரியேட் பண்ணி அதை வந்து குருமுகி அப்படின்றாங்க. அடுத்து பாபா அங்கத் கீழே மூணு பேர் இருக்காங்க. அவங்களும் எழுதுகிறாங்க நானக் அப்படின்ற பேரில் எழுதுகிறாங்க. அது எல்லாத்தையுமே சேர்த்து குரு அஞ்சன் அப்படின்றவர் 1604 வந்து தொகுக்கிறாரு. இது எல்லாத்தையுமே சேர்த்து அடுத்து வந்து என்னென்னா அவரோட இன்னும் யாரோட பாடல்கள் தொகுப்பெல்லாம் ஆட் பண்ணுறாங்கன்னா ஷாகித் ஃபரித், சாண்ட் கபீர், பாகத் நாம்தேவ், குரு தேக் பகதூர் இவங்க எல்லாத்தோட ரைட்டிங்ஸையும் இதில் ஆட் பண்ணுறாங்க. இதை வந்து என்னென்னா 1706 குரு தேக் பகதூர் இவர் வந்து என்னென்னா இவரோட சன் வந்து குரு கோபிந்த் சிங் இதை வந்து என்னென்னா அசெப்ட் பண்ணிக்கிறாரு. இதை வந்து குரு கிராந்த் சாஹிப் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சீக்கியர்களோட ஒரு புனித நூலாகவும் இருக்குது. இப்போ பாபா குருநானக்கோட ஃபாலோவர்ஸ் அவரை பின்பற்றவருங்க வந்து 16th century அதிகமாகறாங்க. அவங்க வந்து டிஃப்ரெண்ட் காஸ்ட்டை சேர்ந்தவங்களாக இருக்காங்க. வியாபாரம் செய்கிறவங்க, விவசாயம் பார்க்குறவங்க, கலைப்பொருள் செய்கிறவங்கலாம் இதில் இருக்காங்க. இப்போ பாபா குருநானக் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் வந்து நீங்கள் வந்து இந்த ஃபாலோ பண்ணுற கம்யூனிட்டிக்கு எதையாச்சும் கான்ட்ரிபியூட் பண்ணணும் கொடுக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. 7th century ராம்தஸ்பூரில் வந்து என்னென்னா அந்த குருவாடா நம்ம பார்த்தோம், அங்கே வந்து கோல்டன் டெம்பிள் அது வந்து உருவாகுது, கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஹர்மந்தர் சாஹிப்னு கோல்டன் டெம்பிளை சொல்கிறாங்க. அதை வந்து செல்ஃப் கவர்னிங்னு கோல்டன் டெம்பிளை சொல்கிறாங்க. ஏன்னா அங்கே வந்து நிதி வருது, அவங்களே எல்லாம் மேனேஜ் பண்ணிக்கிறாங்க, அவங்களே பார்த்துக்கிறாங்க. அதனால் அதை வந்து ஸ்டேட் வித்தின் அ ஸ்டேட் அப்படின்னு கோல்டன் டெம்பிளை சொல்கிறாங்க. முகல் எம்பரர் ஜஹாங்கீர் வந்து என்னென்னா அதை வந்து ஒரு அச்சுறுத்தலாகவே பார்க்குறாரு. ஏன்னா அவங்களுக்குன்னு பவர் இருக்குது, அவங்களே எல்லாம் பார்த்துக்கிறாங்க அப்படின்றதுக்காண்டி அச்சுறுத்தலாக பார்க்குறாரு. குரு அஞ்சன் 1606 அவரை வந்து கொல்றதுக்கு வந்து என்னென்னா ஆர்டர் வந்து போட்டுறாரு. இதனால் சீக்கியர்களுக்கு நடுவில் என்னென்னா கிளர்ச்சி வந்து ஏற்படுது. இது வந்து என்னென்னா 17th century ஒரு பொலிட்டிக்கலாக மாறுது. 1699 குரு கோபிந்த் சிங்ஸ் வந்து கல்சா அப்படின்றத வந்து ஒரு நிறுவனத்தை வந்து உருவாக்குறாரு. இதில் வந்து சீக் கம்யூனிட்டி எல்லாம் இருக்கிறாங்க. அதை வந்து கல்சா பந்த் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து நிறையா பேர் என்னென்னா பொலிட்டிக்கலாக நிறையா பேர் ஈடுபடுறாங்க. அடுத்து 16th and 17th century சீக் மூமெண்ட் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ வந்து பாபா குருநானக்கோட ஐடியாஸ் வந்து டெவலப் ஆகிட்டே இருக்குது.
அவங்களோட ஐடியாவை ஃபாலோ பண்ணுறவங்க அதிகமாக இருக்காங்க. இப்போ பாபா குருநானக் என்ன சொல்கிறாரு, ஒரு கடவுளை தான் நீங்கள் வந்து ஒர்க் ஷிப் பண்ணணும், அடுத்து காஸ்ட்டு இந்த டிஃப்ரென்ஸ் எதுவுமே பார்க்கக்கூடாது, ஜெண்டர் டிஃப்ரென்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது, ஒருத்தவங்க நீங்கள் வந்து முக்தி அடையணும், ஒரு விடுதலை அடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ஆக்டிவ் லைஃப்பை வாழணும், ஸோ மற்றவங்களுக்கு வந்து உதவி செய்யணும் அப்படின்றத சொல்கிறாரு. அவர் சில டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுறாரு, நாம் நாம் அப்படின்னா ரைட் ஒர்க் ஷிப், நல்ல கரெக்டான முறையில் வழிபடணும், தன் தன்னா மற்றவங்களுக்கு வெல்ஃபேர் ஆஃப் அதர்ஸ் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும், இன் இஸ் நான் இஸ் நான்னா பியூரிட்டி ஆஃப் காண்டாக்ட், மற்றவங்க என்னன்னா நம்மளோட மனசும் நல்லா இருக்கணும், நம்மளோட செய்கைகளும் நல்லா இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாரு. அதை வந்து இப்போ எப்படி இருக்குன்னா, நாம் ஜப்னா கீர்த் கர்ணா வந்த் சக்னா அப்படின் இருக்கு. நாம் ஜப்னானா என்னென்னா சரியான முறையில் சரியான கடவுளை வந்து வழிபடணும் அப்படின்றது. கீர்த் கர்ணா வந்து ஹானஸ்ட் லிவிங், நேர்மையாக வந்து வாழணும். அடுத்து வந்த் சக்னா, வந்த் சக்னானா மற்றவங்களுக்கு வந்து உதவி செய்யணும் அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்து பாபா குருநானக்கோட ஐடியாஸ் வந்து என்ன இருந்துச்சுன்னா, சோஷியல் அண்டு பொலிட்டிக்கல், சமுதாயம் மற்றும் ஆட்சியில் வந்து ஒரு வந்து மாற்றங்களை வந்து கொண்டு வந்துச்சு. இப்போ ஹிஸ்ட்ரியில் பார்த்தோன்னா பாபா குருநானக்கை ஃபாலோ பண்ணுறவங்க வந்து ஒரு மாதிரி இருந்தாங்க, அடுத்து வந்து கபீர் ரவிதாஸ் இவங்களை ஃபாலோ பண்ணுறவங்க வந்து ஒரு மாதிரியான ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. அடுத்து மார்ட்டின் லூதர், அவரோட புரட்சியை பற்றி பார்க்க போகிறோம். 16th century என்னென்னா கிறிஸ்டியானிட்டியில் வந்து ஒரு இம்பேக்டை வந்து ஒரு தாக்கத்தை வந்து மார்ட்டின் லூதர் கொண்டுட்டு வர்றாரு. என்னென்னா ரோமன் கத்தோலிக் சர்ச்சுக்கு எகெயின்ஸ்டாக, என்னென்னா பைபிளுக்கு எகெயின்ஸ்டாக ரோமன் கத்தோலிக் சர்ச் வந்து வேலை செய்யுது அப்படின்றத இவர் சொல்கிறாரு. என்னென்னா சில பேர் பாவங்கள் செய்வாங்க, அதுக்கு பதிலாக கோவிலுக்கு வந்து சர்ச்சுக்கு வந்து காணிக்க கொடுத்துட்டு போயிடுவாங்க, அப்போ அவங்க ரொம்ப பெரிய பாவம் செஞ்சது இல்லைன்னு ஆயிடுமா, அதுக்கு எகெயின்ஸ்டாக இவர் வந்து வேலை பார்க்குறாரு. இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்றத அவர் கொண்டுட்டு வராரு. அந்த நேரத்தில் பிரிண்டிங் ப்ரெஸ் வந்து அந்த நேரத்தில் தான் இன்வென்ஷன்ஸ் வந்து கொண்டாந்தாங்க, அது வந்து அவருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. பிரிண்டிங் ப்ரெஸ் மூலமாக அவரோட கருத்துக்களை மக்களுக்கு வந்து சொன்னார். ப்ரொட்டஸ்டன்ஸ் கிறிஸ்டியன்ஸ் எல்லாமே லூதரோட டீச்சிங்கை ஃபாலோ பண்ணவங்க தான். இதோட இந்த சாப்டர் முடிஞ்சு நெக்ஸ்ட் சாப்டர் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.